மதுரையில் முக்கியமான இடங்க அப்படின்னு எடுத்திங்கன்னா பெரியாரை வந்து சொல்லலாம். பெரியாரில் எங்கே சாப்பிட்லாம், வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்க மாதிரியான ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது கரெக்டாக டவுன் ஹால் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஆச்சி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். இவங்க மெனுவை பார்க்குறதுக்கே ரெண்டு நாள் ஆயிரும் போல் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெனுவில் வந்து இருந்துச்சு. உள்ளே போய் ஆம்பியன்ஸ்லாம் வந்து பார்த்தோம், சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணோம், செம்மையாக வந்துருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கே ஃபேமஸான கறி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கறி தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதை சால்னால் ஊற்றி சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து இருந்துச்சு. நீங்களும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருந்துச்சு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். புரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா வந்து இருந்துச்சு. உங்கள்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துருக்கு, நிறைய பேர் வந்து சாப்பிட்டு. ஏசி நான் ஏசி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பெரியார் பக்கம் வரீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பெரியார் ரோஸ் மில்க் பிடிக்கலாம் போனோம், அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஓன் பண்ணியிருக்கேன். கே கே நகரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் கிடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பாதாம் பால் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காந்து குடிக்கிற மாதிரியான ஸ்பேசஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். சுட சுட வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் போய் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.